Hi children, this is our first standard Tamil class. In previous class, we will talk about the Arusuvegal. 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 Okay, first, we will talk about the first. Yes, Singam, Lion, Suluvala, இவங்க யாரு காட்டுக்கே ராஜா அப்படினு சொல்வாங்க. And இவங்க யாரு? எலி. எலி எப்படி இருக்கும்? குட்டியா இருக்குமா? இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நடந்த ஒரு அழகான கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? ஒரு காட்டுல என்னது சிங்கமும் எலியும் வந்து என்னதான் வாழ்ந்துட்டு வந்துச்சா. அப்போ சிங்கம் ஓய்வு எடுக்கறப்பல அந்த எலி என்ன பண்ணுமா? சிங்கத்து மேல ஏறி ஏறி விளையாடுமா? அது அந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த எலி என்ன இப்படி பண்ணுது அப்படினு சொல்லிட்டு எலி மேல கோவமாவே இருந்துச்சா. அப்படியே இருந்துகிட்டு இருக்கப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, காட்டுக்கு வேட்டையாட வருவாங்கல்ல வேடர்கள், அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், சிங்கத்தை பிடிக்க வலை போட்டுட்டாங்களாம். வலை போட்டோடனே அந்த வலையில சிங்கம் மாட்டிக்கிருச்சா. அதை பார்த்த எலி, ஐயோ சிங்கம் அப்படி வலையில போய் மாட்டிக்கிருச்சே, நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எலி என்ன பண்ணுவோம், குறிச்சு குறிச்சு எதுவாக இருந்தாலும் குறிச்சு குறிச்சு விட்டுருமா. அது அந்த வலையை என்ன செலுத்தான், குறிச்சு குறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறிச்சு குறிச்சு சிங்கத்தை வெளியே தப்பிக்க வச்சிருச்சான். தப்பிக்க வச்சோடனே சே, நம்ம அந்த எலியை வந்துட்டு பிடிக்காமல் இருந்துட்டோமே, ஆனால் அந்த எலி வந்துட்டு நமக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கு அப்படின்னு எலியோட அருமை வந்துட்டு சிங்கத்துக்கு அப்போ தான் என்ன பண்ணிச்சான், புரிஞ்சிச்சான். எலியை என்னதான் சிங்கத்துக்கு பிடிக்கலனாலும் எலி என்ன பண்ணுச்சு, பெருந்தன்மை பண்ணி சிங்கத்துக்காக உதவி பண்ணிச்சா. நம்மளே என்ன பண்ணணும், நம்மளை யார் வெறுத்தாலும் நம்ம அவங்ககிட்ட எப்போவுமே அன்பாக தான் நடந்துக்கணும். சரியா குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, யார் ஒருத்தவங்க ஆபத்தில் இருந்தாலும் நம்ம போய் என்ன பண்ணணும், உதவணும். அவங்க நம்ம பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை சிறுசோ பெருசோ அதை என்ன பண்ணணும், பண்ணணும். ஆபத்தில் உதவுபவனே உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாடா, சிங்கம் எலி ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சதா? சூப்பர் தான். அடுத்த கதை பார்க்கலாமா? அடுத்த கதையில் வரப்போகிற நண்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, காகமும் நரியும். கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் என்ன பண்ணிச்சான், காகம்லாம் நிறைய வாழ்ந்துட்டு வந்துச்சான். காகம் எங்கே கூடு கட்டும், மரத்தில் கூடு கட்டுமா? அப்படி ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், எல்லா காகமும் மரத்தில் ஓய்வெடுத்துட்டு இருந்துச்சான். காலையில் விடிஞ்ச உடனே எல்லா காகமும் இறை தேட பறந்து போயிடுச்சான். அப்போ ஒரே ஒரு காகம் மட்டும் என்ன பண்ணிச்சு, பறக்காமல் எந்திரிச்சவங்களே இற தேடி போனது தெரியாமல் ரொம்ப நேரம் தூங்கிருச்சான். மணி 8 மேலே ஆனவும் எந்திரிச்சு பார்த்துச்சான், ஒரு காகம் கூட காணலையா. எல்லா காகமும் இறை தேட பறந்து போயிடுச்சே நம்மளை விட்டுட்டு அப்படின்னு இது என்ன பண்ணிச்சான், சரி என்ன பண்ணலாம், நம்மளாம் போயிட்டு இறைய தேடிக்கலாம்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போ போனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்மெல் அதுக்கு வந்துச்சான். என்னது அது அப்படின்னு தேடி பார்த்தப்போ ஒரு பாட்டி அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், வடை சுட்டிட்டு இருந்தாங்களாம். அந்த வடை மேலே அந்த காகத்துக்கு ரொம்பவே ஆசையாக போயிடுச்சான். நம்ம எப்படியாவது அந்த வடையை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அந்த பாட்டி எதையோ எடுக்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். அந்த போன சமயம் பார்த்து இந்த காக்கை என்ன பண்ணிச்சு, அங்கேருந்து ஒரு வடையை கொத்திட்டு பறந்து போய் மரத்து மேலே உட்காந்து சாப்பிட ரெடியாகி உட்காந்துச்சா. அப்போ என்ன பண்ணிச்சு, அந்த வழியாக ஒரு நரி வந்துச்சான். நரிக்கும் அந்த வடையை பார்த்தோடனே, ஆகா வடை ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம அந்த வடை எப்படியாவது சாப்பிட்றணும் இந்த காகத்தை ஏமாற்றி அப்படின்னு நினச்சி, காகம் காகம் நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்ன மாதிரி யாருமே இந்த உலகத்தில் அழகாகவே இல்லை, உன்னோட வாய்ஸ் உன்னுடைய குரல் ரொம்பவே இனிமையாக இருக்குமாமே, எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நரி காக்கக்கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு உடனே ரொம்ப சந்தோஷம், ஆஹா நம்மளை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம குரல் வேறு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, இவங்களுக்காக ஒரு பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு காகம் பாடுறதுக்கு வாயை திறந்துச்சான். வாயில் இருந்த வடை என்ன பண்ணிச்சான், கீழே விழுந்துருச்சான். கீழே விழுந்தோடனே நரி இதுதான் நமக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வடையை தூக்கிட்டு ஓடி போயிருச்சான். காகம் என்ன ஆயிடுச்சு, ஏமாந்து போயிடுச்சு. இது அதுக்கு தேவையா? அந்த பாட்டியை காகம் ஏமாத்திச்சு, காகத்தை நரி ஏமாத்திட்டு போயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு என்னடா தெரியுது, நம்ம எப்போவுமே யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அப்படி நம்ம ஏமாத்தினா நம்மளுமே ஏமாந்து போயிடும். சரியா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதா? ஓகே, லாஸ்ட்டாக இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாமாடா. இந்த ஸ்டோரியில் யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயல், ஆமை. முயல் எப்போ எப்படிடா ஓடும், தாவி குதிச்சு வேகமாக ஓடுமா, அதுக்கு எப்போவுமே தான் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறோம் அப்படின்ற ஒரு கர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், ஆமைகிட்ட போய், ஆமாம் நீயும் நானும் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆமைகிட்ட கேட்டுச்சான். ஆமை எப்படி போகும், மெதுவாக தான் ஊர்ந்து போகும் அப்படிங்கிறப்போ, வேணாம் நீ வந்துட்டு வேகமாக ஓடிடுவேன், உன் கூடலாம் நான் போட்டி போட வரல அப்படின்னு ஆமை சொல்லித்தான். அதெல்லாம் என்ன இருக்குது, சும்மா விளையாட்டுக்கு தானே, வா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமையை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போச்சான். கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிட்டாங்களாம். சரியா, பந்தயம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் மெதுவாக ஊர்ந்துக்கிட்டே போச்சு. முயல் என்னது தள்ளி குதிச்சு தாவி வேகமாக ஓடிடுச்சு. ஓடிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துச்சு, கண்டு கட்டின தூரம் வரைக்கும் ஆமையை காணவே காணுமா, ஏன்னா அதுதான் மெல்ல போகும்ல. சரி இந்த ஆமையை காணவே நமக்கு பசிக்குதே என்ன பண்ணலான்னு திரும்பி பார்த்துச்சா, அங்கே நிறைய கேரட் முள்ளங்கி அதெல்லாம் அங்கே பக்கத்தில் இருந்துச்சா.
சரி, ஆமை வர்ற வரைக்கும், ஆமை வர்ற எப்படி கண்டிப்பாக லேட் ஆகும், நம்ம அது வரைக்கும் இந்த கேரட் முள்ளங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சா சாப்பிட. போயிட்டு மெதுவாக ஒரு ஒரு கேரட்டாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். அதுக்குள்ளே ஆமை என்ன பண்ணிச்சு, மெதுவாக 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 போயிட்டு வின் பண்ணிருச்சு, அந்த இவிலக்க போயிட்டு அடைஞ்சிருச்சு. முயல் வந்து ஆச்சரியமாக போயிடுச்சு, என்னடா இந்த ஆமை மெதுவாக வரும்னு நம்ம பாட்டிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தா இது பாட்டிக்கு போயிட்டு வின் பண்ணிடுச்சு அப்படின்னு முயலுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. அந்த ஆமை அப்போ தான் சொல்லித்தான், நீயே வேகமாக ஓடினாலும் உனக்கு பசிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பாட்டிக்கு சாப்பிட போயிட்ட, நான் வந்துட்டு மெல்ல மெல்ல நிதானமாக வந்து என்னோடய இலக்கை அடைஞ்சு நான் வந்துட்டு வெற்றி அடைஞ்சிட்டேன், எப்போவுமே நம்மளால் மட்டும்தான் ஒரு விஷயம் முடியும்னு சொல்லிட்டு கர்வம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஆமை வந்துட்டு முயலுக்கு அறிவுரை வந்துட்டு வழங்குச்சான். அப்போ தான் முயல் அதனுடைய தவறை வந்துட்டு உணர்ந்துதான். நம் இதுலேருந்து என்ன தெரியுது, யாராலையும் முடியாதது அப்படின்றது எதுவுமே இல்லை. நம்ம முயற்சி செஞ்சால் நம்மளால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியும். நம்மளால் இது முடியாது, இவங்க கூட நம்ம போட்டி போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்போவுமே நமக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தானடா? ஓகேடா குட்டீஸ், இன்றைக்கி நம்ம மூணு கதை பார்த்துட்டோம். அப்படி தானே? ஃபஸ்ட்டு சிங்கம் எலி வச்சு ஒரு கதை பார்த்தோம், அடுத்து என்ன கதை பார்த்தோம், நரியும் காகமும் வச்சு ஒரு கதை பார்த்தோம், கடைசியாக முயல் ஆமையை வச்சு இன்னொரு கதை பார்த்தோம். இந்த கதை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதா? நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்லி எங்களுக்கு அதை வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஓகே வேடா, வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.